மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஒரு பட்டியலின குடும்பம் ஒன்பது ஆண்டுகளாக மின்சாரம் பெற முடியாத அவலம் அரங்கேறியுள்ளது மேலூர் தாலுகா புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் மீனாட்சி கூலி தொழிலாளரான இவரும் இவரது கணவரும் புதுப்பட்டி அருகே ஒரு நிலத்தை வாங்கி ஒரு சிறிய வீட்டை கட்டியுள்ளனர் இந்த வீட்டுக்கு மின் இணைப்பு கேட்டு அவர்கள் விண்ணப்பித்தனர் ஆனால் வேறு சமூகத்தைச் சேர்ந்த அவர்களது பக்கத்து வீட்டார் மீனாட்சியின் குடும்பத்திற்கு மின் இணைப்பு கொடுக்க வேண்டாம் என பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது இது குறித்து விசாரிக்க மதுரை மண்டலத்தைச் சேர்ந்த தமிழ்நாடு மின்வாரிய அதிகாரி ஒருவர் அப்பகுதிக்கு வந்தார் ஆனால் அவர் வந்து சென்ற சிறிது நேரத்தில் பக்கத்து வீட்டினர் வேலி அமைத்துள்ளனர் இந்த விவகாரம் குறித்து சுமூகமாக பேசி தீர்க்க மதுரை மாவட்ட நீதிமன்றம் ஒரு குழு அமைத்தது மின்கம்பம் அமைக்க இடம் ஒதுக்குமாறு மீனாட்சியின் பக்கத்து வீட்டாருக்கு இந்த குழு அறிவுறுத்தியது ஆனால் இன்று அவர்கள் இடம் ஒதுக்கவில்லை இதுகுறித்து மீனாட்சி கூறுகையில் முதலில் நாங்கள் மின்சாரம் தேவையில்லை என்றுதான் நினைத்தோம் ஆனால் எட்டாம் வகுப்பு படிக்கும் எங்கள் மகன் படிப்பதற்கு சிரமப்படுகிறான் அதனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மின் இணைப்பு கேட்டோம் என்று கூறினர் மதுரையைச் சேர்ந்த மின் வாரிய அதிகாரி இது குறித்து கூறுகையில் மின்கம்பம் அமைக்க இடத்தை ஆய்வு செய்ய சென்ற போது மீனாட்சியின் பக்கத்து வீட்டார் தடுத்தனர் மீனாட்சியின் வீடு மற்றும் பக்கத்து வீட்டுக்கு இடையே தெற்கு பகுதியில் பொதுவான வழி இருக்கிறது ஆனால் அவர்கள் ஏன் இதற்கு சம்மதிக்க மறுக்கிறார்கள் என்று தெரியவில்லை இந்த விவகாரம் குறித்து விசாரித்து என்று கூறினார் இனத்தவர் என்ற ஒரே காரணத்தால் ஒன்பது ஆண்டுகளாக ஒரு குடும்பம் மின்சாரத்திற்கு போராடுவதாக வெளியான செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது